எல்லையில் சீன வீரர்களுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த வீரர்களின் தியாகம் வீணாகாது என்றும் தகுந்த பதிலடி கொடுக்க விமானப்படை தயாராக உள்ளதாகவும் இந்திய விமானப்படை தளபதி ராகேஷ்குமார் சிங் பதாரியா தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திற்கு அருகிலுள்ள விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு அணிவகுப்பில் இந்திய விமானப்படை தளபதி ராகேஷ்குமார் சிங் பதாரியா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமைதியை காக்க நாடு எப்போதும் பாடுபடும் என்றும் கல்வான் பள்ளத்தாக்கில் நமது வீரர்கள் செய்த தியாகம் வீணாகாது என்றும் கூறினார். மிகவும் சவாலான சூழ்நிலையில் நடந்த மகத்தான நடவடிக்கைகள் இந்தியாவின் நிறையாண்மையை எந்த விலை கொடுத்தும் காப்பதற்கான தீர்மானத்தை நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டார். எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க ராணுவ வீரர்கள் தயாராக இருப்பதாகவும் தகுந்த பதிலடி கொடுக்க விமானப்படை தயாராக உள்ளதாகவும் ஆர்கேஎஸ் பதாரியா தெரிவித்துள்ளார். ஆயுதப்படைகள் எல்லா நேரங்களிலும் தயாராகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டுமென கட்டளையிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பதாரியா, எல்லை பிரச்சினை தற்போதைய நிலைமையில் அமைதியாக தீர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்து வருவதாக கூறினாா்.